வானவில் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். சுக்லாம்பரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயேத் சர்வ விக்னவசாந்தையே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. சரஸ்வதி நமசிபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தித்பவத்வே சதா. இன்று நாள் புதன்கிழமை, சோபகிருது வருடம், மார்கழி மாதம் 25வது நாள். ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும் பொழுது இன்று ஜனவரி மாதம் 10வது நாள் 2024. இன்று காலை 7:30 முதல் 9 வரை யமகண்டம், இன்று மதியம் பிற்பகல் 12 முதல் 1:30 வரை ராகு காலம், இன்று காலை நல்ல நேரம் 9:30 முதல் 10:30 வரை நல்ல நேரம், இன்று மாலை 4:30 முதல் 5:30 வரை நல்ல நேரம். இன்றைய நாளில் யார் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, அதாவது கிருத்திகை மற்றும் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் ரிஷபராசி அன்பர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். காரணம் உங்களுக்கு சந்திராசிரமம். இன்றைய கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது மேஷராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார்கள், கன்னியில் கேது பகவானும் மீனத்தில் ராகு பகவானும் சஞ்சரிக்கின்றார்கள், மிருச்சிகத்தில் சுக்கர பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார்கள், உடன் சந்திரனும் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார், அதாவது மூல நட்சத்திரத்துக்கு செல்லப் போகின்றார். தனுர் ராசியில் சந்திரன் அதன் மூலம் மற்றும் போராட நட்சத்திரத்தில் இன்று சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய தினத்தில் அதாவது சூரியன் செவ்வாய் மற்றும் புதன் பகவான் எங்கே இருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது தனுர் ராசியில் பிரவேசம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். கும்பத்தில் சனி பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய நாளில் உள்ள ராசி பலன்களை பார்க்கலாம் வாங்க. மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். அவர் பாக்கியஸ்தானத்தில் விட்டிருக்கின்றார். இதன் காரணமாக பலவித நன்மைகள் நிச்சயமாக உங்களுக்கு நிகழும். என்ன மாதிரியான நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைய நாளில் அதாவது குறிப்பாக அந்த இடம் மனை சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கு, அதாவது ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவங்களுக்கு, பில்டர்ஸ்க்கு, கட்டிட பணியாளர்களுக்கெல்லாம் இன்று ஒரு அமோகமான ஒரு காலகட்டம் என்று சொல்லலாம். நல்லதொரு சம்பளமும் நல்லதொரு ப்ராஜெக்டும் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் அவரும் அஷ்டமஸ்தானத்தில் இருப்பதால் உங்களுக்கு அதுவும் எதிர்ப்பாளர் நடத்தின் மூலியமாக பலவித நன்மைகள் நிகழும். இன்றைய தினத்தில் திடீர் பண வரவுக்கு இடம் உண்டு. இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான் சமசப்தமஸ்தானத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். இன்று அதுவும் அஷ்டமஸ்தானத்தில் மூலம் மற்றும் போராடம் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிப்பதால் உங்களுக்கு சந்திராசமம் நிகழ்கிறது. சந்திராசமம் என்றாலே மனக்குழப்பங்கள், வேதனைகள், கவலைகள், அவமானங்கள், கெட்ட பெயர் இவ்வாறான சில துர்பலங்கள் ஏற்படுவதற்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் உண்டு. இதன் காரணமாக நீங்கள் பொதுவாகவே பயணம் செய்யும் பொழுதோ மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கூடுமானவரை பயணங்களையோ அல்லது முக்கியமான சுபகாரிய விஷயங்கள் நீங்கள் செய்வதை கொஞ்சம் தள்ளி போடுங்கள். தேவையற்றவர்களிடம் கொஞ்சம் வாக்குவாதங்கள், மனக்கவலைகள் வந்து சேரும். இதன் காரணமாக இன்று இறைவனை மட்டும் நாடுங்கள், நல்லதே நடக்கும். இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான். அவர் வந்து அழகாக சமத் சப்தமஸ்தானத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்களுடன் சஞ்சரிப்பதால் பல விதங்களிலும் தங்களுக்கு மேன்மை உண்டாகும். குறிப்பாக இன்று சந்திரன் புதனுடன் இவங்கெல்லாம் ஒன்றாக சேர்ந்திருப்பது ஒரு அருமையான ஒரு காலகட்டம் என்று சொல்லலாம். அதுவும் இந்த டிசைனிங் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்லதொரு எதிர்காலம் உண்டு. இன்று அதாவது ஒரு பிளவுஸ் டிசைன் பண்ணுறவங்க சரி, ஃபேஷன் டெக்னாலஜி லைனில் இருக்கவங்களுக்கும் சரி, ஆர்கிடெக்சர் என்று சொல்பவர்களுக்கெல்லாம் மிக அருமையான காலகட்டம். இன்று அதிகமான ஒரு சொல்லுவாங்க இல்லையா, நல்ல ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்கும், அந்த ஒப்பந்தங்களில் கையெழுத்திடக்கூடிய ஒரு தினமாகவும் உள்ளது. வருவாய்க்கு பஞ்சம் இல்லை என்று சொல்லலாம். வீட்டில் நல்ல சுப காரியங்கள் நிகழ்வதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான். அவர் மிக அருமையாகவே விட்டிருக்கின்றார். குறிப்பாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உடல்நலம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வயிறு உபாதைகள் வந்து போகும். ஸோ கவனமாக இருக்க வேண்டும். வெளியிடங்களில் உணவை சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக இன்று அசைவ உணவை தவிர்த்தால் மிக உத்தமம். உங்களுடைய கலத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் வீற்றிருப்பதால்
மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். தங்கள் துணையுடன் அவர்களுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். ஸோ அவரிடம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். பலவித நன்மைகள் நிச்சயமாக நிகழும். இன்று பண வரவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எந்த ஒரு கவலையும் வேண்டாம். வர வேண்டிய பணம், எதிர்பார்த்த பணம் வந்து சேரும். கணவன் மனைவி உறவிலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். அவரிடம் தேவையற்ற வாக்குவாதங்களை செய்யாதீர்கள். திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரும். உங்களுடைய உபஜெய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அதிபதி புதன் பகவான் அருமையாக விட்டிருப்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனம் தேவை. இன்றைய தினத்தில் குறிப்பாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்பவர்களுக்கு கொஞ்சம், அதாவது தங்களுடைய உடைமைகளை பாதுகாத்துக் கொள்ளவும். இன்றைய நாள் மிக சிறப்பாகவே, வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்போது, உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் மிக அருமையாகவே விட்டிருக்கின்றார். இதன் காரணமாக நிச்சயமாக தங்களுடைய பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லது. அவருடைய நடத்தையில், அதாவது அவருடைய விஷயத்தில் கொஞ்சம் கண்காணிப்பதன் மூலமாக மற்றும் அவர்களுடன் ஆதரவாகவும் அன்பாகவும் அனுசரணையாகவும் பழகினால் தவறான வழிகளிலிருந்து அவர்கள் தப்புவார்கள். இன்றைய தினத்தில் களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெறுவதால் உங்களுடைய துணைவியார் அல்லது வந்து கணவன் மனைவி யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு மிக அருமையாகவே இருக்கும். அவர்களுடைய இலக்கினை எட்டுவதற்கு இன்று ஏதுவான காலம். தங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பஞ்சமஸ்தானத்தில் வீற்றிருப்பதால் பணவரவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்லதொரு, அதாவது பணப்புழக்கங்கள் மேம்படும். இன்றைய நாள் மிக சிறப்பாகவே, வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்பொழுது, உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் சுகஸ்தானத்தில் சந்திருப்பது மிக விசேஷம். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் மிக அருமையாகவே வீற்றிருப்பதால் தாங்கள் நினைத்ததற்கு மேலாக நல்ல பலன்கள் கிட்டும். உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் பிரவேசிப்பதால் நிச்சயமாக பலவித நன்மைகள் நிகழும். குறிப்பாக ஆசிரியர்கள் மற்றும் மகான்கள் இவர்களுடைய தொடர்புகள் கிடைக்கும். அவருடைய ஆசையும் உங்களுக்கு நல்வழிப்படுத்தும். அவருடைய ஆலோசனையும் தங்களுக்கு பல விதங்களிலும் உதவியாக இருக்கும். இன்று வெளிநாடு செல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். இன்றைய தினத்தை அழகாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். விசா போன்ற சில விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும். இன்றைய தினத்தில், அதாவது உடல்நலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது மிக உத்தமம். ஒரு சிலருக்கு அலர்ஜிகள் வந்து போகும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமையும். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது, உங்கள் ராசிநாதன் அதாவது சுக்கர பகவான் அவர் தனஸ்தானத்தில் வீற்றிருப்பது மிக விசேஷம். இன்றைய தினத்தில் அதுவும் புதன் சந்திரன் செவ்வாய் மற்றும் சூரிய பகவான் தனு ராசியில் பிரவேசிப்பதால் இன்று ஆடை ஆபரண சேர்க்கைகள் நிகழும். உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதாவது செவ்வாய் பகவானும் உபஜெயஸ்தானத்தில் உள்ளதால் கணவன் மனைவி உறவில் வாக்குவாதங்கள் வந்தாலும் உடனுக்குடன் சமாதானம் அடைவீர்கள். உங்களுடைய அஷ்டம ஸ்தானாதிபதி சுக்கர பகவான் தனஸ்தானத்தில் வீற்றிருப்பதால் பணவரவுக்கு நிச்சயம் பஞ்சமில்லை. உங்களுடைய களத்திர ஸ்தானத்தில் குரு பகவான் வீற்றிருந்து உங்கள் ராசியை பார்ப்பதால் பலவித நன்மைகள் நிச்சயமாக நிகழும். உங்களுக்கு, அதாவது கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வங்கள் மிகவும். ஒரு சிலர் கல்வியில் சேருவார்கள். புதிய கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பார்ட் டைம் விஷயத்திலெல்லாம் சேர்ந்து கற்றுக்கொள்வதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாள் மிக சிறப்பாகவே, வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது, உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் அவர் மிக சிறப்பாகவே இருக்கின்றார். அதுவும் குறிப்பாக செவ்வாய் தனஸ்தானத்தில் விட்டிருப்பது மிக விசேஷம். உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதாவது சுக்கர பகவான் மிக அருமையாகவே இருக்கின்றார். இதன் காரணமாக, அதாவது திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் தங்களுக்கு சுப விதத்தில் முடியும். இன்றைய தினம் அதுவும் குறிப்பாக சூரியன் செவ்வாய் இவர்களெல்லாம் தனஸ்தானத்தில் இருப்பதால், வாக்குஸ்தானத்தில் இருப்பதால் கொஞ்சம் பேச்சு நிதானம் தேவை. மற்றவர்களிடம் பழகும் பொழுது இனிமையாக பழகுவதை கற்றுக்கொள்ளுங்கள். காரணம், தங்களுக்கு அதாவது வாக்குஸ்தானத்தில் செவ்வாயிலாக இருப்பதனால் தேவையற்ற வம்புகள் வழக்குகள் வருவதற்கு இடம் உண்டு. கவனம் தேவை. அதுவும் குறிப்பாக வெளி வட்டாரங்களில் பழகும் பொழுது அதை முன்பின் தெரியாதவரிடம் மிகவும் கவனம் தேவை. இன்றைய நாள் மிக சிறப்பாகவே, வாழ்த்துக்கள்.
தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன், அதாவது குரு பகவான், பஞ்சமஸ்தானத்தில் பிரவேசித்து கொண்டிருக்கின்றார். இன்று உபஜெயஸ்தானத்தில் சனி பகவான் பிரவேசிக்கின்றார். சுக்கரன் ரேயஸ்தானத்தில் இருக்கின்றார். இவ்வாறான ஒரு விஷயத்தில் உங்கள் என்ன மாதிரியான பழங்கள் கிட்டும் என்று பார்க்கும்பொழுது, தாங்கள் நினைத்ததற்கு மேலாக நல்ல பழங்கள் நிச்சயமாக கிட்டும். குறிப்பாக பார்த்திங்கன்னா, அது தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் விற்பனைகள் அதிகரிக்கும், வாடிக்கையாளர்களும் அதிகமாவார்கள். தங்களுடைய புதிய தொழில்நுட்பத்தை இன்று நீங்கள் பயன்படுத்துவீர்கள். இன்றைய தினத்தில் அதுவும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு, அதாவது அந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே தங்களுக்கு நல்ல செய்திகளை கொண்டு தரும். இன்றைய தினத்தில் கருப்பு நிறம் சம்பந்தப்பட்ட பொருட்கள் மூலமாக ஆதாயங்கள் கிடைக்கும். கேபிள் இந்த லைனில் இருக்கவங்களுக்கெல்லாம் நல்லதொரு லாபங்கள் கிடைக்கும். அதாவது இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கு அதிகமான லாபங்கள் கிடைக்கும். இன்றைய தினம் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஆட்சி பலத்துடன் இருக்கின்றார். அது மட்டுமின்றி இன்று ஒரு சிலர், அதாவது வெளிநாட்டிலேயே செட்டில் ஆக வேண்டும் என்று நினைப்பவர்கள் மற்றும் அது சம்பந்தப்பட்ட லைனில் இருக்கவங்களுக்கெல்லாம் நல்லதொரு லாபங்கள் நிச்சயமாக நிகழும். உரிய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதியும் மிக சிறப்பாகவே உள்ளார்கள். இதன் காரணமாக பல விதங்களிலும் மேன்மை உண்டு. தங்களுடைய கடத்த ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரனும் எவ்வாறு இருக்கிறார் என்றால், விரைய ஸ்தானத்தில் இருப்பதால் இன்று விரைய சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். அதாவது சுபகாரிய செலவாக இருந்தால் இருக்கும் பட்சத்தில் அதாவது செலவு செய்யுங்கள். இல்லாவிட்டால் கூடுமான வரை சிக்கன நடவடிக்கைகளை மேற்கொள்வது நல்லது. இன்று புதியவர்களினுடைய அறிமுகமும் அவர்களால் உங்களுக்கு பல விதங்களிலும் ஆதாயமும் கிடைக்கும். இன்றைய தினத்தில் விற்பனை பிரதிநிதிகளுக்கு நல்லதொரு ஆர்டர்கள் கிடைக்கும். அது மட்டுமின்றி ஒரு இன்சென்டிவ் போனஸ் என்ற வகையிலேயே பல விதங்களிலும் நன்மைகள் உண்டாகும். இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது, உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஆட்சியுடன் பெறுகின்றார். அது மட்டுமின்றி உங்களுடைய கலத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் லாபத்தில் இருப்பது பல விதங்களிலும் தங்களுக்கு ஏற்றங்களை தருகிறது. குறிப்பாக பொது நலத்துறையில் இருப்பவர்கள், பொது சேவையில் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலகட்டம் என்று சொல்லலாம். இன்றைய தினத்தில் அதுவும் குறிப்பாக அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடுபவர்கள், அரசு உத்தியோகஸ்தர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு, அதாவது சொல்லுவாங்க, சம்பள உயர்வு அல்லது வந்து போனஸ், இன்சென்டிவ், இது மாதிரி சில விஷயங்கள்லாம் உங்களுடைய கோரிக்கைகளும் இன்று நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. வெளியூர் மற்றும் வெளிநாடு பயணம் செய்பவர்களுக்கு அருமையான ஒரு காலகட்டம். இன்றைய தினத்தில் நீங்கள் எதிர்பார்த்த வண்ணம் பணவரவுக்கு இடம் உண்டு. இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது, உங்கள் ராசிநாதன் குரு பகவான் மிக அருமையாகவே வெற்றிருக்கின்றார். அதாவது தனாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் வீட்டில் குரு பகவான் அமைந்திருப்பது மிக விசேஷம். இதன் காரணமாக பலவித நன்மைகள் நிச்சயமாக உங்களுக்கு நிகழும். நீங்கள் எதிர்பார்த்த சில காரியங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, கலத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய இந்த புதன் பகவான் அவர் எங்கே வச்சிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானத்தில் இருந்து கர்மஸ்தானத்திற்கு இப்போ இடம்பெயர்ந்தனால என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா, ஊடகத்துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் நல்லதொரு லாபங்கள் கிடைக்கும். நல்ல ஒரு பண வரவுக்கு இடம் உண்டு. தாங்கள் நினைத்ததற்கு மேலாக பண வரவில் பஞ்சமில்லை என்று சொல்லலாம். தம்பதிகளிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் நிகழும், கொஞ்சம் கவனம் தேவை. அதாவது விற்று கொடுத்து செல்லுங்கள், இல்லாவிட்டால் பிரிவினைக்கு அதிகமான இடம் உண்டு. இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.